Hi friends, வர ஒன்னாம் தேதி சைனால ரியல்மிலேருந்து ரியல்மி எக்ஸ் சீரியஸ் ஃபோனை லான்ச் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கூடவே இந்த மொபைல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 120Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோட ஆம்லெட் டிஸ்பிளேயோட வரப்போகுது அப்படின்ற மாதிரியும் ரியல்மி தரப்புலேருந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இந்த மொபைல் எப்படி இருக்கும், என்னென்ன ஸ்பெக்ஸோட வரும் அப்படின்ற நிறைய லீக்ஸ் இப்போ வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த லீக்ஸ் அடிப்படையில் இந்த மொபைல்ஸ் என்ன மாதிரி இருக்கும், என்னென்ன ஸ்பெக்ஸோட வரலாம், என்ன ப்ரைஸில் லான்ச் ஆக வாய்ப்பு இருக்கு, இந்தியாவுக்கு வந்ததுன்னா எப்போ வர வாய்ப்பு இருக்கு போல எல்லா டீட்டெயில்ஸும் இந்த வீடியோவில் பார்த்துடலாம். நம்ம சேனலில் வர வீடியோக்களோட அப்டேட்டை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு அப்படியே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே ரியல்மி X7 மட்டும் இல்லாமல் X7, X7 ப்ரோ, X7 அல்ட்ரா அப்படின்ற மூணு மொபைல் வரலாம் அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது. இங்கே கண்டிப்பாக X7 ப்ரோ, X7 அல்ட்ரா அப்படின்ற நேம்லேயோ அப்படி இல்லைன்னா ஒரு ரெண்டு மொபைல் கண்டிப்பாக வர வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இங்கே X7 ஸ்பெக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக தெரிய வரல. ஆனால் X7 ப்ரோ, X7 அல்ட்ரா இந்த ஸ்பெக்ஸ் எல்லாமே ஆல்மோஸ்ட் எல்லா டீட்டெயில்ஸுமே லீக் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். இங்கே X7 ப்ரோ அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மொபைல் 6.55 இன்ச்சஸ்க்கான 120Hz ரிஃப்ரெஷ் ரேட் உள்ள ஆமோலெட் டிஸ்பிளே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரோட வரப்போகுது. அது போக ஃப்ரண்டில் சிங்கிள் பஞ்ச் ஹோல் நாச் இருக்கும் அப்படின்ற மாதிரியும் பார்க்க முடியுது. பேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ப்ரோ வெர்ஷன் அப்படின்றனால கண்டிப்பாக பேக் கிளாஸில் தான் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ ரெண்டு பக்கமும் கிளாஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னா எப்போவும் மாதிரி இங்கே கார்னிங் கோரில்லா கிளாஸ் ப்ரொடக்ஷன் கண்டிப்பாக இருக்கும். அது போக இங்கே கேமராஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரெண்டில் உங்களுக்கு 32 MP ஃப்ரண்ட் கேமரா இருக்குமா, அதுவே பேக்கில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்பவும் பார்க்குற சேம் கேமரா செட்டப் தான். பார்த்து பார்த்து போர் அடித்த அதே கேமரா செட்டப்பான 64 MP மெயின் கேமரா, 8 MP ஒயிட் ஆங்கிள், 2 MP டெப்த், 2 MP மேக்ரோ இந்த செட்டப் தான் இருக்க போகுது. அது போக ப்ராசர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல ப்ராசர் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு தெரியுது. ஆமாம், இந்த மொபைல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீடியா டெக் டைமண்ட் சிட்டி 1000+ அப்படின்ற ப்ராசரோட வரப்போகுது. இந்த ப்ராசரை இதுக்கு முன்னாடி ஏதாவது மொபைலில் கேள்வி என்ன போக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் 184 grams வெயிட் இருக்கும், 8.5 mm திக்னஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது அதிகமாக நம்ம மொபைல்ஸில் பார்க்குறது தான், பெரிய வித்தியாசம் இதில் எதுவும் இருக்க போகிறதில்லை. இங்கே இந்த மொபைல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படி ரெட்மி K30 அல்ட்ரா மாதிரி இருந்தாலும் ஃபாஸ்ட் சார்ஜிங்கை மட்டும் அதிகப்படுத்தியிருக்காங்க. K30 அல்ட்ரால அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே 64 MP சோனி கேமரா இருக்கும், இதில் அதிகபட்சமாக சாம்சங் கேமரா தான் வர வாய்ப்பு இருக்குது. இந்த மொபைலில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை கம்மி பண்ணியிருக்காங்க. அது போக நமக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங்கை அதிகப்படுத்தியிருக்காங்க. இந்த மொபைல் சேமான ரெட்மி K30 அல்ட்ரா இந்த மொபைலுக்கு போட்டியாக தான் கொண்டு வருவாங்க அப்படின்றது ரொம்ப தெளிவாக தெரியுது. ஸோ ப்ரைஸுமே அதுக்கு போட்டியாக தான் இருக்கும். அதிகபட்சமாக சைனாவில் இந்த மொபைல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 20 அல்லது 22 இந்த ப்ரைஸ்க்குள்ளே தான் இருக்கும். இந்தியாவுக்கு வந்தாலுமே கண்டிப்பாக 22,000 ரூபாய் அப்படின்ற ப்ரைஸில் தான் எடுத்துகிட்டு வர வாய்ப்பு. அது போக இது 1st சைனால லான்ச் ஆகுது, சேம் செப்டம்பர்ல இந்தியாலயும் லான்ச் இருக்கும் அப்படிங்கற மாதிரி பார்க்க முடியுது. செப்டம்பர்ல கண்டிப்பா Realme மொபைலோட லான்ச் ஒரு பெஸ்டான லான்ச் இந்தியால இருக்கு அப்படிங்கறத மாற்றம் இல்ல. சரி, X7 Pro Ultra அப்படின ஒரு மொபைல் இருக்கு அப்படினு சொல்லிருந்தேன், அந்த மொபைலை பத்தி லைட்டா பாத்துறோம். இந்த மொபைல் அப்படினு பாத்தீங்கன்னா அல்ட்ரா அப்படிங்கறதுலயே தெரிஞ்சிருக்கும், இது ஒரு ஃபிளாக்ஷிப் மொபைலா வருது. சேமான 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட் உள்ள AMOLED டிஸ்ப்ளே வித் இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் தான் கொடுக்கறாங்க. ஆனா இங்க என்ன சேஞ்ச் ஆகுது அப்படினு பாத்தீங்கன்னா Snapdragon 865 ப்ராசரோட வருது. அது போக அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்பவும் மாதிரியான அந்த 64 MP கேமரா செட்டப் தான் இருக்கு. கூடவே உங்களுக்கு 12 MP டெலஃபோட்டோ வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஃப்ரண்ட்ல 32 MP ஃப்ரண்ட் கேமரா தான். ஆனால் இங்கே ஃபாஸ்ட் சார்ஜிங்கை அதிகப்படுத்துறாங்க. ஆமாம், ஃபாஸ்ட் சார்ஜிங் அப்படின்னு பார்க்கும்போது 4500 mAh பேட்டரி வித் இருக்கிறதுலே ரியல்மியோட ஹையஸ்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங்கான 125 W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட இந்த மொபைல் வரப்போகுது அப்படின்ற மாதிரி லீக்ஸை பார்க்க முடியுது. இந்த மொபைலும் சேம் ஆல்மோஸ்ட் அதே மொபைல் மாதிரி தான். ஆனால் இங்கே ஒரு சின்ன சின்ன ஸ்பெக்ஸை மாற்றி கொண்டு வராங்க. இங்கே ஃப்ளாக்ஷிப் சிப், அது போக ஃப்ளாக்ஷிப் லெவலில் ஒரு ஃபாஸ்ட் சார்ஜிங் இது கொடுத்துருக்கனால கண்டிப்பாக இந்த மொபைலோட ப்ரைஸ் அதிகமாக வாய்ப்பு இருக்குது. ஆமாம், ஒரு 35,000 to 37,000 இந்த ப்ரைஸ்க்குள்ளே இந்த மொபைல் லான்ச் ஆகும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். கண்டிப்பாக வர செப்டம்பர் 1st உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். நம்ம சொன்னது எந்த அளவுக்கு உண்மையாக இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். இதுதான் ரியல்மியோட ரியல்மி எக்ஸ்
X7 Pro அந்த மாதிரி X7 Pro Ultra இந்த மொபைல் பார்த்தீங்க தெளிவான ஸ்பெசிஃபிகேஷன் டீடைல்ஸ் இந்தியாக்கு எப்போ வரும் அப்படின்ற கண்டிப்பா உங்களோட கேள்வி இருக்கும் அதிகபட்சமா செப்டம்பர் அல்லது அக்டோபர்ல இந்த மொபைலோட லான்ச் ஆயிது பார்க்கலாம் அத தாண்டி அப்படினு பாத்தீங்கன்னா இந்த மொபைல ஓத்தே Realmeோட Realme 7 Pro இந்தியால லான்ச் ஆக வாய்ப்பிருக்கு செப்டம்பரோட ஃபர்ஸ்ட் வீக்ல சரி பாப்போம் எப்படி கொண்டு வராங்க அப்படின்றத அவ்வளவுதான் இந்த வீடியோ பிடிச்சதேனா மறக்காம லைக் பண்ணுங்க பிடிக்கலனா என்ன பிடிக்கல ஏன் பிடிக்கல கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க இதே மாதிரியான வேற ஒரு நல்ல வீடியோவுடன் அடுத்த ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன்